முப்பெரும் விழா வந்து இப்போ எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா இன்றைக்கி 15ஆம் தேதி வந்திருக்கு. அது போக 20 வருடம் கழித்து 40 சீட்டை அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 20 வருடத்துக்கு முன்னாடி திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் வந்து அப்போ 40 சீட்டு ஜெயித்தாங்க, இப்போ 40 சீட்டு. அதனால் அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. கோயம்புத்தூரில் இவர்கள் கொண்டாடும் இந்த விழா சரியானது தானா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் சொந்த காசில் தான், திமுகவோட காசில் தான் நாங்கள் வந்து இந்த விழாவை கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அரசு இயந்திரங்கள் எதுவுமே இதுக்காக உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. பொய் செய்தியை மட்டுமே ஒரு ஊடகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் அது சன் டிவி, கலைஞர் டிவி. அதில் சன் டிவி தான் முதல்ல, கலைஞர் டிவி அப்புறம். கோர்ட்லேயே நிறைய பேர் வந்து சன் டிவிக்கு எதிராகவும், பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் சன் டிவிக்கு எதிராகவும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. பொய் செய்திகளாக போடுகிறார்கள், பொய் தகவல்கள் நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே மாணவர்கள் வந்து கையில் காசு இருக்கிறதுனால தான் ரொம்ப கெட்டு சீரழிகிறாங்கன்றது நம்மளுடைய வாதம். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களோட பெற்றோர்கள் கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக அவங்களுக்கு போகும்போது அதை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு தானே ஆளாவாங்க. நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்கன்னா, இதெல்லாம் ஓட்டு போட வருவாங்க. 18 வயசு ஆன உடனே ஓட்டு போடும்போது நம்மளை நினச்சி ஓட்டு போடணும். மசூதி இருக்கு, நடுவில் இருக்க மசூதியை இடிக்க வேண்டாம் என்று யார் கேட்டாங்க? திருமாவளவன் கேட்கிற. முதலமைச்சர் என்ன பண்றாரு? அந்த மசூதி இடிக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டார். அது கோர்ட் உத்தரவு இருந்தும் அது நிப்பாட்டப்பட்டு அது காப்பாற்றப்படுகிறது. இஸ்லாமிய மக்கள் முதல்வருக்கு திருமாவளவனுக்கெல்லாம் நன்றி கூறுறாங்க. ஒரு பொருளை வாங்குறோம், நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொன்னா தானே அடுத்தவன் போய் ஏமாற மாட்டான். காசு கொடுத்து தானே சினிமாவை பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ காசு கொடுத்து பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தன் பார்த்துட்டு ஏமாந்துட்டு போயிட்டு வெளியில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறதுல தவறு என்ன இருக்குது? அது சிறுபான்மையினரை பற்றி பேசினால் மட்டும் அந்த படத்தை வரவே விடாமல் பண்ணிடுறாங்க. இங்கே விஸ்வரூபம்க்கு கூட நடந்தது. கமலுக்கு, கமல் இன்றைக்கு வேணால் அந்த பக்கம் போய் பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் அவருடைய படங்களுக்கு ஹேராமுக்கும் விஸ்வரூபமும் வரவே விடாமல் பண்ணி பெங்களூரில் கர்நாடகாவில். டிஎன் நியூஸ் 24 நேரலுக்கு வணக்கம். திமுக இப்போ அவங்களோட முப்பெரும் விழாவை கொண்டாடுற நேரத்தில் நம்ம இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. முப்பெரும் விழா வந்து இப்போ எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா இன்றைக்கி 15ஆம் தேதி வந்திருக்கு. அது போக 20 வருடம் கழித்து 40 சீட்டை அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 20 வருடத்துக்கு முன்னாடி திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் வந்து அப்போ 40 சீட்டு ஜெயித்தாங்க, இப்போ 40 சீட்டு. அதனால் அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. அதெல்லாம் நம்ம தப்பே சொல்லலை, அவங்க விழாவாக கொண்டாடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கே கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க, இதை மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது கோயம்புத்தூரில் கொண்டாடுறாங்க. ஏன் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து திமுக ஜெயித்ததே கிடையாது. அவர்கள் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தான் நிற்கும் எப்பயுமே. இந்த தடவை அவங்களே வந்து நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அந்த பெல்ட்டே வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க. அவர் தான் அங்கே வந்து கோல் வச்சிட்டு இருந்தார். அவருடைய 1 வருட தண்டனை காலம் நேத்தோட முடிஞ்சது. அந்த தண்டனை காலத்தை வந்து அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ, இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது ஓ சரி, இன்னும் எத்தனை வருடம் அவர் ஜெயிலில் இருக்க போகிறான்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனால் இப்போ இதை பற்றி பேசும்போது, கோயம்புத்தூரில் இவர்கள் கொண்டாடும் இந்த விழா சரியானது தானா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் சொந்த காசில் தான், திமுகவோட காசில் தான் நாங்கள் வந்து இந்த விழாவை கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அரசு இயந்திரங்கள் எதுவுமே இதுக்காக உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. எல்லா அரசு இயந்திரங்களையும் இதற்காக உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த அரசு இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் போது அது நேரடியாக மக்களின் பணம், வரிப்பணத்தை தான் அங்கே செலவிடுகிறார்கள். இதில் வந்து யாரும் வந்து கேள்வி கூட எழுப்ப முடியாது, அதுதான் உண்மை. இப்போ அந்த விழாவை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரி இறைச்சிருக்கிறாங்க, பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு கோயம்புத்தூரின் நிலை என்ன? அது வந்து சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்லாம் அதுக்கு பேர் உண்டு கோயம்புத்தூருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நூலிலை தயாரிப்பதிலும் சரி, ஆடைகள், பருத்தி ஆடைகள் தயாரிப்பதிலும் சரி, கோலோச்சி கொண்டிருந்த ஒரு மாவட்டம் அது. ஆனால் இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் அதிக வரி கொடுக்கக்கூடிய மாவட்டமும் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். அப்படி இருக்கிற மாவட்டம் இன்றைக்கு அதன் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூலிழை அந்த தயாரிக்கும் அந்த இண்டஸ்ட்ரியே நலிஞ்சு போச்சு. அங்கே பலவித காரணங்கள். அதற்கப்புறம் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான இண்டஸ்ட்ரிகளும் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. சரி, அது மட்டும் போகுதான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு ஒன்று கொடுத்தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் உங்களுக்கு பணம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எல்லா பணமும் வாங்கிட்டும் இன்னுமே வந்து அது முழுமையாக அங்கே வரலை. அதை பற்றி அவங்க கவலைப்பட்டதாகவும் தெரியலை. அதற்கப்புறம் இப்போ கரண்ட்டை வந்து அதிகமாக, கமர்ஷியல் கரண்ட்டோட ரேட்டை பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் நிற்குது. அதனால் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே ரன் பண்ண முடியல. அதுவும் குறிப்பாக இந்த நடுத்தர
சிறு குறு தொழில்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே நடிஞ்சு போச்சு. நிறைய பேர் அதை மூடிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு கோயம்புத்தூரின் நிலைமை. சரி, அதுதான் இப்படி இருக்கே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, ரோடு பூரா குண்டும் குழியமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும் அது. கோயம்புத்தூரில் ரோடு உருப்படியாக இல்லை. கோயம்புத்தூரில் மட்டுமான்னு கேட்க வேணாம், தமிழ்நாடு முழுக்க அதுதான் நிலைமை. ஆனால் கோயம்புத்தூரில் இன்னும் அதிகமாக இருக்கு. ஒருவேளை இப்போ முதல்வர் அவர்கள் போனதுனால ரோடு கிட்ட எங்கேயாவது போட்டிருப்பாங்க, ஆனால் உண்மையான நிலைமை என்னென்னா ரோடுகள் மிகவும் மோசமான நிலைமை. சரி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஆறுகள், நீங்கள் சிறுவாணி ஆறாக இருக்கட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கிற மாதிரி பிற ஆறுகள் எதையுமே இவங்க சரி பண்ணவும் இல்லை, அதை தூர்வாரில் அதை சரி தண்ணீர் வந்து வரத்து குறைந்து போடணும். இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதோட கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, தண்ணீருக்கு பஞ்சமே இருக்காது. இன்றைக்கு அதான் நிலைமையா, இன்றைக்கு கோயம்புத்தூர் வெயில் வாட்டி எடுக்குது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து தோண்டி இது மலைகளை வந்து வெட்டி அதுக்கப்புறம் மரங்களை வெட்டி அந்த ஊரே இப்போ நாசமாகி போச்சு. கிளைமேட் வந்து எல்லாரும் போல தான் இருக்குது. தண்ணீரும் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதுவும் இப்போ இந்த கோடை காலத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து அடித்தாங்க. அத்தனை ஆறுகள் இருந்தும் ஏன் அந்த மாதிரி நிலைமைன்றது யாருக்கும் தெரியலை. சரி, அது அந்த அத்திக்கடவு பிரச்சனைன்றது எத்தனை ஆண்டுகளாக இது இன்னும் இருந்துகிட்ருக்கு. அவினாசி அத்திக்கடவு திட்டம்ன்றது எனக்கு தெரியலை எத்தனை வருடங்களாக பேசிக்கொண்டே இருப்பார்கள்ன்ற அந்த திட்டத்தை இந்தா நிறைவேற்றுவோம் அந்த நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. இப்படி எந்த திட்டத்தையும் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு செய்யவில்லை. இவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த 5 வருடத்தில் இதையெல்லாம் இவங்க நிறைவேற்றுவார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிறப்பான ஆட்சி என்று சொல்லி இப்போ முப்பெரும் விழாலாம் எடுக்கும்போது நாம் கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம். ஆனால் சென்னையிலே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, நமக்கு யாருக்குமே தெரியாது. அது என்னென்னா பரந்தூர் விமான நிலையம் வர்றதுக்காக அங்கே நிலம் கையகப்படுத்தியதில் 700 நாட்களாக அங்கிருக்கும் கிராம மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கவில்லை. இப்போ அந்த போராட்டம் எந்த அளவுக்கு போய் நிற்குதுன்னா அவங்களுடைய எல்லா அவங்களோட இந்த இது ஆதார் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் ஆந்திராவுக்கு போய் செட்டில் ஆகிடுறோம் அப்படின்னு அந்த மக்கள் விரக்தியில் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கிராமங்களை காலி பண்ணி நாங்கள் ஆந்திராவுக்கு போய்ட்றோம் அப்படின்றாங்க. வேணும்னா இவங்களுக்கு வந்தது வசதியாக தான் இருக்கும், ஏன்னா இவர்களுக்கு அந்த ஓட்டு விடாதுன்னு தெரிஞ்சு இவங்க போனால் போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வேறு ஆளை கொண்டு வந்து கூட வைப்பாங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாக ஒரு விஷயம் பார்க்குறோம், சென்னையில் குறிப்பாக நிறைய மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களும் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் வந்து இங்கே குடியேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஏதாவது குடியேறி கூட வச்சுக்குவாங்க. ஆனால் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த தமிழர்கள் வந்து இங்கே பாதுகாப்பாகவும் இல்லை, அவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை, அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு போய் செட்டில் ஆக வேண்டியதுதான். இது எப்படின்னா அங்கேருந்து வந்தவங்களாம் இங்கே நம்மளை ஆட்சி செய்து இங்கே இருக்கிற நம்மளை அங்கே விரட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமையில தான் இந்த முப்பெரும் விழாலாம் நமக்கு நடந்துட்டுருக்கு. இதைத்தான் வந்து எதிர்கட்சி இது அண்ணாமலை அவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார். இந்த 700 நாள் போராட்டம் மட்டும் இல்லை, ஏற்கனவே விவசாயிகள் போராட்டமும் போயிட்டுருக்கு. அது ஒரு 30 நாளாக போயிட்டுருக்குது. அவங்களோட பிரச்சனைகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல போராட்டங்கள் நடந்தாலும் எது நமக்கு முக்கியம், நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவது தான் நமக்கு முக்கியம் என்று திமுக முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ செலவு பண்ணி அவர்கள் கட்சிக்காக அவர்கள் செலவு பண்ணி இங்கே செய்கிறத பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் கஷ்டப்படும் போது மக்களுக்காக செலவிடுவதை தான் நாம் பார்க்க வேண்டும். இதில் வேற நாம் தமிழ்நாடு வந்து கடனில் மூழ்கி இருக்குன்னு இவங்களே சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு தான் கடனில் இருக்கிறதே தவிர திமுக கடனில் இல்லை. அவங்க நல்லா வசதியாக தான் இருக்கிறாங்கன்றது இந்த விழாவிலேயே நாம் தெரிஞ்சுக்கலாம். திமுகவோட இன்னொரு விஷயம், அவங்க இந்த புதுசாக ஒரு திட்டம், தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம், ஏற்கனவே 1000 ரூபாய் வந்து மகளிருக்காக கொடுத்தாங்க. இப்போ வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிற இளைஞர்களுக்காக கொடுக்க போகிறாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ஃபீஸில் ஏதாவது கன்செஷன் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், படிப்பவர்களுக்கு புத்தகங்களாகவோ எதுவோ கொடுக்கலாம். இந்த 1000 ரூபாயை வந்து அவர்கள் சிறப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியலை. ஏன்னா ஏற்கனவே இளைஞர்களிடம் போதைப்பழக்கம் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. தெருவுக்கு தெருவு டாஸ்மாக், இந்த 1000 ரூபாயை அங்கே கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம், இந்த 1000 ரூபாய் எப்படி செலவாகுதுன்றதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே மாணவர்கள் வந்து கையில் காசு இருக்கிறதுனால தான் ரொம்ப கெட்டு சீரழிகிறாங்கன்றது நம்மளுடைய வாதம். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களோட பெற்றோர்கள் கொடுக்க வேண்டாம், இது டைரெக்டாக அவங்களுக்கு போகும்போது அதை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு தானே ஆளாவாங்க. நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்கன்னா இது எல்லாம் ஓட்டு போட வருவாங்க, 18 வயசு ஆன உடனே ஓட்டு போடும்போது நம்மளை நினச்சி ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஆசை தான், பேராசை தானே இது, இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தானே.
கூட மாணவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர்கள் படிப்புக்கும் வேலைக்கும் நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கள், அதை கண்டிப்பாக வரவேற்போம். ஆனால் எல்லாரையும் பணத்தை கொடுத்து தான் நீங்கள் விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. பெண்களுக்கு 1000 ரூபா, மாணவர்கள் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் தூக்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் ஆண்களுக்கு எதுவும் இல்லையானா அவங்களுக்கு இருக்கவே இருக்குது டாஸ்மாக், அதை மூட மாட்டோன்றது இவங்களுடைய கொள்கை, அதை பார்த்தே அவர்கள் ஓட்டு போடுவார்கள். இப்படித்தான் தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியும்னு தெரியலை. அதுக்கு மேலே நம்ம பேசணும்னா இவர்களுடைய சமூக நீதியை பற்றி நம்ம நிறைய பேசணும். குறிப்பாக நான் சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா திமுகலேருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில். சிறுபான்மையினருக்கு நன்றி சொல்லியிருந்தார்கள், குறிப்பு இஸ்லாமியருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்போம்லாம் பேசியிருந்தாங்க அந்த விழாவில், நன்றி கூறும் விழாவில். ஆனால் சொல்லி கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தானை வந்து கட்சி இது பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. ஏற்கனவே நாசர் அவர்களையும் தூக்கிட்டாங்க. இன்றைக்கு திமுக என்னும் கட்சியில் எத்தனை சிறுபான்மையினர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இல்லை, திமுக அமைச்சர்களில் யாரும் கிடையாது. பட்டியலினத்தவர் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, பெண்கள் 2 பேர் இருக்கிறாங்க, பழங்குடியினர் யாருமே கிடையாது. அப்போ நீ யாரெல்லாம் அமைச்சராக வச்சுருக்கீங்க? நம்ம கே.என். நேரு, துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகன் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட வாரிசுகள் தான் வந்து இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக இருப்பது எல்லாமே திமுகவின் முதல் குடும்பத்துடன் நெருங்கி உறவாடும் பார்த்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் பழைய ஆளுங்களும் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாரிசுகளும் இருக்கிறாங்க. அப்போ புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க? அவர்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறது? சிறுபான்மையினருக்கு என்ன அங்கீகாரம் இங்கே அப்படிங்கிற கேள்வி எழுத்தனை செய்யும். புதுமுகங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது யாருமே கிடையாது. இதுதான் இவர்களின் சமூக நீதி, சமூக அக்கறை. இதை கூட புரிஞ்சுக்காமல் சிறுபான்மையினர் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாறுனது தான் மிச்சம். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியலை. ஆனால் தமிழ்நாட்டின் சாபமோ என்னவோ சிறுபான்மையினரும் இன்னும் விழுத்து கொள்ளவில்லை. ஏன்னா இன்னொரு விஷயமும் நடக்குது இவங்களுக்கு. ஏன்னா இவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இங்கே நடக்கிறதுனால தான் இப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விஷயம் சொல்ல முடியும், கோர்ட்டு உத்தரவுப்படி நிறைய இடங்கள், அதாவது கோயில்கள் உட்பட இடிக்கப்பட்டன. எதுன்னா கோர்ட்டு உத்தரவு இருக்குது, இதெல்லாமே வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடித்தாங்க. இப்போ கோயம்பேடில் ஒரு மசூதி இருக்குது, நடுவில் இருக்க மசூதியை இடிக்க வேண்டாம் என்று யார் கேட்டாங்க? திருமாவளவன் கேட்குறார். முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? அந்த மசூதி இடிக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டார். அது கோர்ட்டு உத்தரவு இருந்தும் அது நிப்பாட்டப்பட்டு அது காப்பாற்றப்படுகிறது. இஸ்லாமிய மக்கள் முதல்வருக்கு திருமாவளவனுக்கெல்லாம் நன்றி கூறுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கோர்ட்டு உத்தரவே இருந்தாலும் உங்களால் காப்பாற்ற முடியும் என்பது தானே இங்கே தெரியுது. அப்போ ஏன் கோயில்களை காப்பாற்ற முடியவில்லை உங்களுக்கு? கோயில்களை எப்படி இடிச்சிங்க நீங்கள்? அப்போ சர்ச்சு மசூதியை மட்டும் உங்களால் காப்பாற்ற முடியும், கோயில்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்துக்கள் எல்லோரும் இழிச்ச வயர்கள் இங்கே, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கோர்ட்டு உத்தரவை காமிப்பீங்க, இவங்கள்ட்ட கோர்ட்டு உத்தரவை காமிக்க மாட்டீங்க. சேலத்தில் கூட நடு ரோட்டில் ஒரு சின்ன மசூதி இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் அது அகற்றப்படாமல் இருக்கிறது. இங்கே செட்பட்டு போனீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் வந்து நடுவில் இருக்கும், அந்த ஏரி இது சாக்கடை இது வந்து அது புது இடம். கவர்மெண்ட் அரசு இடத்துல ஒரு போன இதில் இருந்த அமைச்சர் ஒருத்தர் கட்டி வச்சிருக்கிறார், அந்த இன்னுமே அந்த தேவாலயம் அங்கே தான் இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் இவர்களுக்கு அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட உரிமைகளை இவர்கள் கொடுப்பதனால் அவங்க நீங்கள் எப்படி வேணாலும் போங்க, எங்களை அமைச்சராக்கினா என்ன, எங்களுக்கு நல்லது பண்ணா என்ன, நாங்கள் ஓட்டு போடுறோன்னு போடுறாங்க போல இருக்குது. நாம் எதுவும் சொல்லி அவர்கள் திருந்த போவதில்லையே, அவர்களாக திருந்தினால்தான் உண்டு. அதுவரை அந்த 20% ஓட்டு திமுகவிற்கு தான், வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்பது உறுதி. இதை அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொண்டால் நல்லது. அப்புறம் எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கும் நம்ம ஊரில், அதில் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை பற்றிய செய்தி வரும், ஆனால் அது வந்து உண்மை செய்தியாகவே இருக்காது. அந்த மாதிரி பொய்யாகவே இருக்கிற ஒரு அது பிறந்ததுலேருந்து அந்த என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ இன்றைக்கு வரைக்கும் பொய் செய்தியை மட்டுமே ஒரு ஊடகம் சொல்லிக்கொண்டு இருக்கிறது என்றால் அது சன் டிவி, கலைஞர் டிவி. அதில் சன் டிவி தான் முதல்ல, கலைஞர் டிவி அப்புறம். எல்லா செய்திகளையும் திரித்து போடுவது, எல்லா செய்திகளையும் தவறாக சொல்வது, எல்லா செய்திகளையும் மாற்றி சொல்வது, இதுதான் அவங்களோட வேலையாகவே இருக்குது. ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் இப்படியெல்லாம் பேசலாமா? அதுவும் வந்து இது தெரிந்த பொய்கள், இது பொய்யின் நல்லாவே தெரியும், யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட பொய்களை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க சொல்கிற செய்திகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுபேர்னு ஒருத்தர் இருக்கான், ஆல்ட் நியூஸில் வந்து ஃபேக்ட் செக்கர்னு சொல்லிட்டு இருப்பான், ஆனால் 1 நம்பர் இந்திய விரோதி,
அந்த மாதிரி ஒரு ஆள், அவன் என்ன சொல்கிறானோ அதை தூக்கி அப்படியே இவங்க நியூஸாக போடுவாங்க, அதை உண்மைன்னு சொல்லுவாங்க, அதை வெரிஃபை கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, மத சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பரப்புறது, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பாஜகவுக்கு எதிராக எப்பயுமே அவங்க செய்தி போடுவாங்க, குறிப்பாக நம் பிரதமருக்கு எதிராக அவர்கள் போடாத செய்தியே கிடையாது. இவங்க தான் அந்த கோயில், ராமர் கோயில் கட்டினப்ப இதே செய்தி நிறுவனம் நம்மளுடைய ஜனாதிபதியை உள்ளே விடலை அப்படின்னு செய்தி போட்டாங்க முதல்ல. ஆனால் ஜனாதிபதி அதே மாதிரி தான், பாராளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதுக்கு வரல, அவங்கள கூப்பிடலை அப்படின்னு நம்ம ஜனாதிபதி அவர்கள் என்னமோ ஜனாதிபதிக்கு திமுக தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மாதிரி, அவங்க வந்து அப்போ அந்த ஜனாதிபதி அவங்க வந்து கண்டுக்க கூட இல்லை, இவங்களுக்காக சப்போர்ட் கூட பண்ணலை. அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தும், ஆனால் இன்றைக்கு வந்து அவ எதுக்கெடுத்தாலும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது, உண்மைக்கு புறம்பான செய்தி. அதுக்கப்புறம் அவங்க ராமர் கோயிலில் வந்து அவங்களே பூஜைலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதே பாராளுமன்றத்தில் அவர்கள் தான் உள்ளே உட்காந்து இன்றைக்கி ஓட்டு இங்கிலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை பொய் செய்தி, அதுக்கு மறுப்பு கூட தெரிவிக்கிறது கிடையாது. ஆனால் சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதில் இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம்தான். அண்ணாமலை அவர்களும் தமிழிசை அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை என்று வெளி செய்தி வெளியாக உடனே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அதை பற்றி ஒரு எனக்கு முழு டீட்டெயில் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னதாக இவர்கள் போட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு, பியூஷ் கோயல் அதை மறுத்து செய்தியாக போடுறார், நான் அந்த மாதிரி கேட்கறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக இதை பற்றி பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் எல் முருகனுக்கு வந்து நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இதை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்லேயே நிறைய பேர் வந்து சன் டிவிக்கு எதிராகவும், இல்லை அந்த பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் சன் டிவிக்கு எதிராகவும் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, பொய் செய்திகளாக போடுகிறார்கள், பொய் தகவல்கள் நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கங்கனா ராவத் விஷயத்துலேயும் இதே சன் டிவி தான் முதல்ல ஆரம்பித்த உடனே என்ன சொன்னாங்கன்னு, தன்னை வந்து சோதிக்கிறதுக்கு சோதனை செய்யவே அவங்க அனுமதிக்காமல் அரைஞ்சிட்டாங்க, இவர்கள் வந்து ஏதோ வாக்குவாதம் செய்து அரைந்தது மாதிரியும் அந்த பொண்ணு திருப்பி அரைந்த மாதிரியெல்லாம் செய்தி போட்டாங்க. கடைசியில் அதெல்லாம் இல்லைன்னு வெளியில் வந்துச்சு. இப்படி அதுக்கப்புறம் இப்போ மோடி அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை பார்த்து ஏதோ சொன்னாங்கன்ன உடனே அதை ஒரு செய்தி ஆக்குறாங்க, இந்த மாதிரி பேசுனாங்க, கண்டிச்சார், பொது வெளியில் எப்படி கண்டிக்கலாம், தமிழர்கள்னால் இலக்காரமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரிசா அவில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரியாக இருந்து நவீன் பட்நாயக்கிடம் இருந்த பாண்டியன் அவர்களை பற்றி தவறாக போட்டு தமிழர்களையே வந்து ஏமாத்துற, தமிழர்கள் ஆளலாம்னு சொல்லி வந்து மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது எப்படி சொல்லலாம், தமிழனை வந்து அப்படி செய்கிறாங்க இப்படி செய்ய. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நவீன் பட்நாயக்கும் அவங்க இப்போ எல்லோரும் ஒன்றா இழந்துட்டு தான் இருக்கிறாங்க, மோடி அவர்களும் அதே மேடையில் அவரை கூப்பிட்டு வச்சு நவீன் பட்நாயக்கு உரிய மரியாதையை கொடுத்தார்கள். இதே ஸ்டாலின் அவர்களும் சரி, இல்லை இவங்க திருமாவளவனவர்களும் இந்தியா கூட்டணி மேடையில் என்ன நடந்துச்சு, இவங்களை முன்னாடி கூட நிற்க வைக்கல, தள்ளி விட்டுட்டாங்க, பின்னாடி தள்ளி விட்டாங்க, இதுதான் அவர்களுக்கு கிடைத்த மரியாதையாங்க. ஆனால் இவ்வளவு நடந்தும் இன்றைக்கு வரைக்கும் சன் டிவி வந்து பொய்யான செய்திகள் மட்டுமே, சில சமயம் வந்து வரம்பை மீறிய அநாகரிகமான செய்திகளை கூட வந்து ஒளிபரப்புறாங்க. அதில் ஒன்று வந்து இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி கூட வந்து நம்மளுடைய பிரதமர் பேசுவதோ இல்லை ஒரு செல்ஃபி எடுக்கிறதோ சிரிக்கிறதையோ வந்து ஒரு கேவலமான ஒரு அதை நேரடியாக சொல்லாமல் அந்த மாதிரி போடுறாங்க. அதை போட வேண்டிய அவசியம் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான மனப்போக்கில் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அந்த சண்டி அந்த திமுகவின் நல்ல கைகள் கொத்தடிமைகள் கூட சொல்லலாம், அவங்களோட எல்லாரோட கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது பெண்களுக்கு இவங்க தான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதில் இந்த ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நான் சொல்லியே ஆக வேண்டும், தமிழிசைக்கு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் பேசுனீங்க, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிரிக்கின்லாம் பேசுகிறார், இது என்ன மாதிரி, அவங்க ஒரு ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவங்க, ஒரு கவர்னராக இரு மாநிலங்களுக்கு இருந்தவங்களை போயிட்டு என்ன மாதிரியான மோசமான வார்த்தைகளை வச்சு அவங்க விமர்சனம் பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறம் அந்த இன்னும் ரெண்டு பேர் பிரசன்னான்னு ஒருத்தர், அப்புறம் இந்த ஷா ஆளுநர் ஷா ஆலூர் ஷா நவாஸ் அப்படின்னு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த கூட்டணி இந்த ஆண்கள் எல்லாமே என்னென்னா பெண்களை இழிவாக பேசுவதே இவர்கள் பிடிப்பாக வச்சிருக்கிறாங்க. இவர்கள் கூட சில பெண்களும் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நான் பேசக்கூட விரும்பலை, அந்த மாதிரி பெண்கள் வந்து எப்படி இன்னொரு பெண்ணை இழிவாக பேசுவதே நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்கன்னு கூட தெரியல. அதில் காயத்ரி ரகுராமன்லாம் போய் சேர்ந்ததெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம். இதில் இந்த பிரசன்னா என்பவர் என்னென்னா பிராமணர்களை வந்து கேவலமாக பேசுவதே அவரோட பிழைப்பு, வேறு எதுவுமே கிடையாது, அவருக்கு எதுவுமே தெரியாது,
எந்த விஷயம் தெரியும், எதுக்கெடுத்தாலும் பிராமணர்களை வெறுத்து பேசுறது, அவர்களை தூஷிப்பது மட்டுமே அவருடைய பிடைப்பாக இருக்குது. அவர் இந்த சண்டிவில் இப்படி தான் பேசிக்கிட்டே தெரிவார். அப்புறம் அந்த ஆளு சாவணாசன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர்கள் அவருக்கு சனாதனத்தின் மேலே தான் எப்பயுமே கண், அதை எதிர்த்து பேசுவது, அதை பற்றி தவறாக சொல்வது, இந்துக்களை தவறாக பேசுவது, இந்து கடவுள்களை தவறாக பேசுவது, இந்து மத சடங்குகளை தவறாக பேசுவது, இப்படி இந்த திமுக கட்சியினர் வந்து அவர்கள் வந்து இந்த ஊடகங்களை கையில் வைத்து கொண்டு இவர்கள் செய்யும் அராஜகத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுக்கு பேர் வேறு இவங்க என்ன சொல்லிக்குவாங்க, கருத்து சுதந்திரம் அப்படின்வாங்க. ஆனால் அதே கருத்து சுதந்திரம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கான்னா இருக்காது, ஏன்னா இருந்ததுன்னா அவங்கள உள்ளே போட்டுருவாங்க. அப்படி கருத்து சுதந்திரத்தை சொல்லிட்டு தான் இன்றைக்கி சவுக்க சங்கர் இன்னுமே வெளியில் வராமல் உள்ளே வந்து இருக்கிறார். அது மாதிரி பல பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆளுங்க மட்டும் என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம், நாமெல்லாம் அதை கேட்டுட்டு பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு மோசமான ஒரு சுதந்திர, அதாவது பாசிச ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம் மக்கள் இதை பற்றி புரிந்து கொண்டதாக தெரியவில்லை, இது எப்படி முடியும் என்பது தெரியவில்லை. 26 நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது இப்போவாவது மக்கள் உணர்ந்து விழித்து கொண்டால் நல்லது. கருத்து சுதந்திரத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசணும். அது நம்மளுடைய சினிமாவில் எவ்வளோ தூரம் நம்ம கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எம்எஸ் பாஸ்கரன் நம்ம ஒரு நடிகர் வந்து லாந்தர் அப்படின்ற ஒரு படத்தோட வெளியீட்டு விழாவில் பேசும்போது, நீங்கள் பணம் பிடிக்காட்டி வெளியில் போய் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, ஏன்னா அப்புறம் வரமாட்டாங்க, அப்புறம் சினிமாக்காரவங்களுக்கு பணம் கிடைக்க, இதுவும் சீட்டிங் தாங்க. பணம் பிடிக்காட்டி ஒரு பொருளை வாங்குகிறோம், நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொன்னால் தானே அடுத்தவன் போய் ஏமாற மாட்டான், காசு கொடுத்து தானே சினிமாவை பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ காசு கொடுத்து பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தன் பார்த்துட்டு ஏமாந்துட்டு போயிட்டு வெளியில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறதுல தவறு என்ன இருக்குது? அவர்கள் சம்பாதிப்பதற்காக நாம் வந்து காசை இழக்கலாமா? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்கு? அப்போ இவங்க நாளைக்கு ஒரு நடிகர் நடிக்கிறாரு, நல்லா நடிக்கலை, இவங்க படத்தில் சுத்தமாக நடிக்கலை, இல்லை ஒத்துழைக்கலைன்னே வச்சுக்கோங்க, ஒரு மோசமான நடிகராக இருக்கிறார். நீங்கள் அடுத்து வந்து இன்னொருத்தர் அவரோட நண்பர் படம் எடுக்கும்போது இந்த நடிகர் சூப்பராக நடிக்கிறாருன்னு கொண்டு போய் விடுவீங்களா? அந்த ஆள் சரிப்பட்டு வரமாட்டான் போடாதுன்னு சொல்லுவீங்க? அப்போ உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக நீங்கள் அப்படியெல்லாம் பேசும்போது ஒரு படத்தை பார்த்து விட்டு நல்லா இல்லைன்னு வெளியில் வந்து சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? ரெவ்யூவே அப்படி தானே பண்ணுறாங்க எல்லா பத்திரிகைகளும், ரெவ்யூ சினிமா ரெவ்யூ எப்படி பண்ணுறாங்க, அதோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து சொல்கிறாங்க. நல்லதாக இருந்தால் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள், நல்லா இல்லாட்டி நல்லா இல்லை என்று தான் உண்மையை சொல்ல வேண்டும். மறைப்பதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதில் எல்லாரும் அவரவர்களின் பணத்தை போட்டு படத்தை பார்க்கிறார்கள். நீங்கள் பணத்தை போட்டு படம் எடுக்கிறதே லாபத்துக்காக தான். அதே மாதிரி பணத்தை போட்டு நாங்கள் போகிறதுக்கும் எங்களுக்கு அதுக்கான அந்த படத்துக்கான ஒரு இது ரிசல்ட் கிடைக்காட்டி வெளியில் வந்து சொல்ல தான் செய்வோம். இதையெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் கருத்து சுதந்திரம் என்பது நம்ம இந்துக்களுக்கு கண்டிப்பாக இல்லை, அது சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் என்பது மறுபடியும் உறுதியாகி இருக்கிறது. ஹமாரே பாரா அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில் ட்ரெய்லர் வந்தது, உடனே ஒரு இஸ்லாமியர் அதை வந்து பாம்பே ஹைகோர்ட்டுக்கு கேஸாக கொண்டு போகிறாரு. ஆனால் அங்கே தடை விதிக்கவில்லை, உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட் தடை விதித்து உள்ளது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் வந்து இஸ்லாமியர்களை பற்றிய சில கருத்துக்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அவர்களுடைய வசனங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. உடனே அந்த கோர்ட்டில் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி அவர்கள் மனதையெல்லாம் புண்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி படம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு வேற கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட்டு பிகேன்னு ஒரு படம் வந்தது, ஆமீர் கானோட படம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதில் இந்துக்களை பற்றி தரக்குறைவாக இருந்தது. அப்படி அந்த கேஸு போட்டப்ப இதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு படம் பிடிக்காட்டி போய் பார்க்காதீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ இந்துக்களுக்கு வந்து படம் பிடிக்காட்டி பார்க்காம இருக்கலாம், ஆனால் முஸ்லீம்களுக்கு பிடிக்காட்டி எல்லோரும் வந்து தடை செஞ்சுட்டு யாரும் பார்க்கக்கூடாது. இது எப்படின்னா, இந்துக்களுக்கு எதிரான படமாக இருந்தால் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்லாமியருக்கு எதிரான படம் இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணவே அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. இது வந்து அவங்க சிறுபான்மையினர்னு சொல்லி சொல்லியே நம்மளை வந்து பெரும்பான்மையினரை வந்து அடிமையாக வச்சுட்டாங்க இவங்க. உலக அளவில் இந்துக்களாகிய நாம் தான் சிறுபான்மை, இஸ்லாமியர்கள் அல்ல. கருத்து சுதந்திரம், இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, செக்யுலர் நேஷன் அப்படியெல்லாம் பேசிட்டு அது என்ன கருத்தை சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதானே, அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை கூட வைக்கலாமே. ஆனால் படங்களில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்லிட்டு போகிறாங்க, சொல்கிறதுல என்ன தவறு இருந்து? அது சிறுபான்மையினரை பற்றி பேசினால் மட்டும் அந்த படத்தை வரவே விடாமல் பண்ணிடுறாங்க. இங்கே விஸ்வரூபம்க்கு கூட நடந்தது கமலுக்கு. கமல் இன்றைக்கு வேணால் அந்த பக்கம் போய் பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் அவருடைய படங்களுக்கு ஹேராமுக்கும் விஸ்வரூபமும் வரவே விடாமல் பண்ணி பெங்களூரில் கர்நாடகாவிலலாம் ரிலீஸ் ஆச்சு. அந்தளவுக்கு வந்து இஸ்லாமியர்கள் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க இங்கே சென்னையிலலாம்.
தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாமல் இருந்தார் கமலஹாசன். இன்றைக்கு அங்கே தான் போய் நின்றுட்டுருக்கிறாருன்றது வேறு விஷயம், ஆனால் இதுதான் உண்மை. ஏன் அது வந்து இந்த மாதிரி ரெட்டை நாக்குடன் வந்து உச்சநீதிமன்றம் செயல்படுகிறது என்று தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் எல்லா சிஸ்டமுமே இங்கே வந்து பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரான ஒரு சிஸ்டமாகத்தான் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணம் எதுவும் இல்லை. கருத்து சுதந்திரம்லாம் ஏட்டு சுரக்காய் தான், எல்லாம் வந்து பேப்பரில் இருக்குது, ஆனால் இந்துக்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை தான் நாங்கள் வந்து இன்னமும் சொல்லிகிட்ருக்கோம். அதற்கு எதிராகத்தான் இங்கே போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி.